கனடா வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. பாகிஸ்தானில் கடும் பனிப்பொழிவு, 21 சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு. பிரான்சில் துண்டிக்கப்பட்ட தலையுடன் போலீஸ் நிலையம் சென்றவரால் பரபரப்பு. இங்கிலாந்தில் அதிகரிக்கும் கொரோனா, 1.5 லட்சத்தை கடந்தது பலி எண்ணிக்கை. மெக்சிகோவில் காரில் உடல்கள் கண்டெடுப்பு, 2 பேர் கைது. கனடாவில் COVID-19 ஐந்தாம் அலை பாதிப்பு வேகமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகம் முழுவதும் கோவிட் பரவல் மீண்டும் உச்சம் பெற தொடங்கியுள்ளதுடன் கனடாவில் பாதிப்புகள் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் கனடா எதிர்கொள்ளும் சுகாதார நெருக்கடி குறித்து அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விளக்கமளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் இருப்பவர்களால் மக்களும் சுகாதார பணியாளர்களுக்கும் விரக்தி அடைந்துள்ளனர். கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மறுப்பவர்கள் விரைவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஜஸ்டின் ட்ரூடோ இதன்போது தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முழு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். முழு மலை பிரதேசம் குளிர்காலங்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. இதனிலையில் முழு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவு காரணமாக குறைந்தது 21 பேர் வரை இதுவரை உயிரிழந்திருக்க கூடும் என மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக கார்களுக்குள் பயணிகள் சிக்கிக்கொண்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரான்சில் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற ஒருவர் ஆணின் துண்டிக்கப்பட்ட தலையை போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் நிலையம் சென்ற அந்த 38 வயது நபர் தாம் ஒரு கொலை செய்துள்ளதாக கூறி துண்டிக்கப்பட்ட தலையை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இதனையடுத்து சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் தலை துண்டிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட ஆணின் உடல் ஒன்றை கைப்பற்றியுள்ளனர். அதேவேளை கொலை வழக்கு தொடர்பாக கைதாகியுள்ள அந்த நபர் ஏற்கனவே போதை மருந்து தொடர்பில் கைதாகி சிறை சென்றவர் என கூறப்படுகின்றது. மேலும் போதை மருந்து தொடர்பாகவே இந்த கொலை சம்பவமும் நடந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். கைதான நபரை உளவியல் சோதனைக்குட்படுத்திய பின்னர் விசாரணைக்கு உட்படுத்த இருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் உண்மையான பின்னணி என்ன என்பது குறித்து முழுமையாக இதுவரை வெளிவரவில்லை என்பதுடன் குற்றவாளிக்கும் அவரால் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையிலான உறவும் இன்னும் சரிபார்க்கப்படவில்லை எனவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இங்கிலாந்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 146,399 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பாதிப்பு எண்ணிக்கை 1.43 கோடியை கடந்துள்ளது. கொரோனா வைரஸால் 313 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு பலியானோரின் எண்ணிக்கை 150,057 உயர்ந்துள்ளது. மேலும் 34 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் ஆதிக்கம் மிகுதியாக உள்ளது. தொழில் போட்டியின் காரணமாக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களிடையே ஏற்படும் மோதல்களில் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மெக்சிகோவின் மத்திய பகுதியில் உள்ள ஜகோடேகாஸ் மாகாணத்தில் கவர்னர் அலுவலகத்திற்கு அருகே சொகுசு கார் ஒன்று நீண்ட நேரமாக கேட்பாராட்டி நின்று கொண்டிருந்தது. இதுகுறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்த அந்த காரை சோதனை செய்தனர். அப்போது காருக்குள் 10 பேர் பிணமாக கிடப்பதை கண்டறிந்து கொண்டனர். அவர்களின் உடலில் துப்பாக்கிச் சூண்டு காயங்கள் இருந்தன. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து தீவிரமாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கனடா வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. பாகிஸ்தானில் கடும் பனிப்பொழிவு, 21 சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு. பிரான்சில் துண்டிக்கப்பட்ட தலையுடன் போலீஸ் நிலையம் சென்றவரால் பரபரப்பு. இங்கிலாந்தில் அதிகரிக்கும் கொரோனா, 1.5 லட்சத்தை கடந்தது பலி எண்ணிக்கை. மெக்சிகோவில் காரில் உடல்கள் கண்டெடுப்பு, 2 பேர் கைது.